வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிளாக்ல நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி பண்ணிக்கிறேன் அங்கே எனக்கா எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் இது வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து எங்கள் அண்ணா கூட ஒரு மீட்டிங்க்காக ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி போயிருந்தோம் என் பையன் ஸ்கூலில் எக்ஸாம் வேறு இருந்துச்சு ஸோ ஃபோர் தேர்ட்டி எக்ஸாம் முடித்து வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பி போயிட்டேன் அண்ணா நான் என் பையன் மீட்டிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி டென் டென் ஃபிஃப்டின் டென் ஓ கிளாக் உள்ளே மீட்டிங் முடிஞ்சிடுச்சு ஆனால் அங்கே மற்றவங்களெல்லாம் அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு வர்றதுக்கு ஒரு டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஸோ நான் வந்து டூ வீலர்லேயே தான் எப்போயுமே போவேன் எனக்கு அங்கே எனக்கு என்ன டூ வீலர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ டூ வீலர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ணனையும் அண்ணன் வந்து அங்கேருந்து அப்படியே காரில் வேறு வேறு இடங்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் என்னென்னா வந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு டென் தேர்ட்டி போல் அவ்வளோ நேரம் நானும் என் பையனும் சாப்பிடல சும்மா தண்ணி குடிச்சிட்டு அப்படி தான் இருந்தோம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ என் மகனுக்கு பசிக்கும் குழந்தைக்கு ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணதுமே எங்கேயாவது அவனை சாப்பிட வைக்கணும் அப்படின் தான் பார்த்துட்டே வந்தேன் டென் தேர்ட்டிக்கு மேலே ஆகிட்டதால் கொஞ்சம் சேஃப்டியாக நல்ல ஹோட்டலாக கொஞ்சம் க்ரௌட் இருக்க மாதிரியான இடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டே வந்தோம் அப்படியே வரும்போது ஒரு ஒரு தாட் வந்தது நமக்கு கிண்டி ரவுண்டானாக்கு கீழே ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும் ஷாப்ஸும் ரொம்ப இருக்கும் சேஃபாக இருக்கும் நம்ம அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டுக்கும் பக்கத்தில் அது கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுவேன் அப்படின்றதுக்காக அங்கே போகலாம் தம்பின்னு என் பையன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டேன் இங்கே வந்ததுமே என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் பேசுனதெல்லாம் கூட அடுத்த இந்த வீடியோட எண்டில் அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டுடுறேன் இங்கே நான் பேச வந்தத மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டேபிளில் ஐஸ்கிரீம்ஸ் நான் வந்து ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று வாங்கினாங்க இந்த டேபிளில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்டதில்லை இதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிட்டவங்க அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஃபுட் வேஸ்ட்டு ஏன்னா அங்கே எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தியாகவும் இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நடுத்தர மக்களுக்கெல்லாமே கூட அது விலை அதிகம்தான் அப்படி இருக்குது அப்படி இருக்கிற உணவை வாங்கி கீழே வேஸ்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லை அது காசு ஜாஸ்தியோ கம்மியோ உணவை வீண் பண்ணுறதே எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்துச்சு ரொம்ப டேபிளில் எனக்கு கண்டப்பட்டுச்சு அந்த ஃபுட்டை வந்து அப்படியே ஐஸ்கிரீம்ஸ் அவ்வளோ வாங்கி வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஜூஸ் பாட்டில்ஸில் அப்படியே ஜூஸ் இருந்தது இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதே போல் அங்கே ஃபுட் வாங்கிக்கிட்டு நம்மளா அங்கே டேபிள் சேர்ஸ்லாம் அங்கே போட்டிருக்காங்க நம்மளா எதாவது ஒரு இடம் கிடச்சி உட்காரணும் ரொம்ப கூட்டம் வேறு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் கூட்டம் இருந்தாலும் கூட இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி ஒரு சிலர் போய்ட்டு ஒவ்வொரு கவுண்டரில் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே ஒரு டுவெண்ட்டி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியெல்லாம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீமாக வந்திருக்காங்க இல்லை ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா சார்ஜும் எடுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு பசங்க நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல அவங்களுக்கு சாப்பிட்ணும் வரும் அவங்க டயர்டு எனக்கு நல்லாவே தெரியுது பசிக்கு பசியோடு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு நான் உடனே தம்பி மட்டும்தான்ப்பா சாப்பிட்றான் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அந்த பசங்க ரொம்ப ஸோ ஸ்வீட்டக்கா தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது கஷ்டமாக அதுவே எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னால் நம்ம சாப்பிடலை அது பொது இடம் அங்கே ஒரு இடம் உட்காரத்துக்கு இன்னொருத்தவங்க நின்றுக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே மொதல் நமக்கு முன்னாடி அதை கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அவங்களுக்கு கூட உட்கார இடம் கொடுக்கலாம் இதெல்லாம் பேசிக் மனிதாபிமானம் இப்போ வரவே இல்லை இல்லாத இடங்களுக்கு எனக்கு வந்து சீட்டு பிடிக்கிறேன் நான் சொல்ல வர்றது எனக்கு ப்ரீஃபாக சொல்ல வரல எப்படின்னா இப்போ சீட்டு பிடிக்கிறது இப்போ பஸ்லாம் சீட் பிடிப்பாங்க அது ஓகே இங்கே உட்கார்றதுக்கு இடம் இந்த சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய உணவு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இவங்க கையில் வச்சுருக்க உணவு மிஞ்சி போனால் ஒரு டென் மினிட்ஸில் சாப்பிட்டு தான் போயிட போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட உட்காந்து சாப்பிட்லாம் சும்மா தான் இருக்காங்க அந்த எம்டி சேர்ஸாக இருக்காங்க அந்த எம்டி சேர்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு உட்கார்றவங்களுக்கும் நின்றுக்கிட்டே சாப்பிட்டால் அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்ம வாழணும் நமக்கு எப்போ வரப்போகுதோ அதுக்கு இப்பயே நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் அவங்க கையில் இருக்க உணவை இப்போ சாப்பிட்றாங்களோ சாப்பிடையா அது நமக்கு தேவை கிடையாது அப்படி இருக்குது நம்மளோட மனிதாபிமானம் ஆனால் தான் அங்கே நாகரிகம் அதிகமாக இருக்குது உடையில் நாகரீகம்ங்கிறது கூட எனக்கு அது நாகரிகமாக தோணலை ஆனால் அதுதான் அங்கே நாகரிகமாக இருக்குது உலகத்தில் இப்போது நம்ம நாகரிகம் அப்படிங்கிறது மனிதாபிமானம் அதுதான் நாகரிகம் ஒருத்தவங்க வந்து நம்ம முன்னாடி வந்து நமக்கு மிஞ்சினது தான் அப்படிங்கிறது இல்லை நமக்கு அது நம்ம அங்கே உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறப்போ நான் இப்போ அங்கே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நின்றுக்கிட்டால் அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை சாப்பிட்றவங்க தான் உட்காந்து அங்கே சாப்பிட்ணும் அந்த மாதிரி நாகரிகம்லாம் அந்த இடங்களில் எனக்கு கண்ணில் படலை இது குறைன்னு நினைக்கிறாங்களோ இல்லை எப்படி நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது பட் எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் சொல்ல வரேன்னா எல்லாம் ஒரு டீம் அவங்களாம் ஐடி எம்ப்ளாயிஸ் ஆக்சுவலி ஐடி கம்பெனி பீப்புள் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க விளையாடுறதுக்கெல்லாம் சேர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்காங்க அதாவது நடுவில் ஏதோ டாய்கள் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு சேர் எடுத்துருக்காங்க வச்சுட்டு விளையாண்டுருக்காங்க ஆனால் வந்து ஒரு மனுஷங்க சாப்பிட்றது இந்த சக மனிதர் வந்து கையில் கையேந்தி சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்கு உட்கார்றதுக்கு அந்த இடத்த கொடுத்தா அந்த டேபிளில் அப்படியே ஜாயின் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா டே டேபிளில் கூட இந்த டேபிளோட சேரை தான் அவங்க அங்கிட்ட எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட எடுத்து இவங்க நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண மட்டும்தான் அங்கே வந்திருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க மனித அபிமானம் இப்படி நாகரிகம் இருக்குது பாருங்க அது எனக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு நான் வந்து தம்பி இதில் உட்காந்து சாப்பிடுங்க தங்கோன்னு சொல்லி அந்த சேரை கொடுத்ததும் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க நான் தான் சொன்னேன் தம்பி இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம் முதல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா அவங்க தேங்க்ஸ் சொல்கிறது த அந்த பிள்ளைங்களோட பெருந்தன்மை அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் வந்து நாகரிகம் அங்கே இருக்குது அந்த இந்த விஷயங்கள்ல பிள்ளைங்களுக்கு அது ஓகே ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள் நம்ம ஒரு இடத்துல வந்து நமக்கு அது ஒரு கொஞ்சம் நேரம் பயன் இல்லை அந்த கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்றதுக்காக ஒருத்தவங்களுக்கு அந்த விஷயம் உட்கார நாற்காலி பயனாகுதுங்கிறப்போ அதை கொடுக்கலாம்ல அந்த நாகரிகம் நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கே நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னு நினைப்போம் இது எனக்கு சின்ன விஷயமாக தோணலை ஓகே என் பையனுக்கு இந்த இடம் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் வந்து இனிமேல் நான் அடிக்கடி இங்கே கூட்டுட்டு வாங்கம்மா சொன்னால் அடிக்கடி இல்லை தம்பி நான் என்னால் முடியும் போது நான் உன்னை கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் அங்கே ஒரு காரில் ஒரு ப்ரிஷ்டியன் கேட்ஸ் ரெண்டு பூனைக்குட்டிங்களை ஒரு பொண்ணு வளர்க்குறாங்க போல் அவங்க அங்கே அந் பூனைக்குட்டியை ரிலாக்ஸாக இருக்கட்டும் வெளில கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து அந்த பூனைக்குட்டியை ஒரு சிலர்லாம் கொஞ்சிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த பூனைக்குட்டிங்களை ரொம்ப ரசித்து கொஞ்சினாங்க அந்த பொண்ணும் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தாங்க அந்த பூனைக்குட்டிங்களை கொஞ்சத்துக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என் பையன் ரொம்ப ரசிச்சு இருந்தான் அந்த பூனைக்குட்டிங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அசரவே இல்லை ரொம்ப க்யூட்டாக எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணிச்சு எல்லார்கிட்டேயுமே வந்தது எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது அந்த பூனைக்குட்டியோட ஓனருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன் ஏன்னா ஒரு சிலர் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லா குழந்தை அங்கேருந்து எல்லா குழந்தைங்க ஏன் என்ன நம்மள ஏஜில் இருக்கவங்களுக்கே அந்த பூனைக்குட்டிங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்த்தவங்க எல்லாருமே கொஞ்சினாங்க ஆனால் எல்லா அந்த பூனைக்குட்டியோட ஓனர் வந்து அலோவ் பண்ணாங்க ஈவன் பேசினாங்க அதுங்க என்னெல்லாம் சேட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே கண்டிப்பாக அங்கே போகலான்னு எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிணேன் உங்களோட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் குழந்தைங்களை இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ண வைக்கிறீங்கன்னு ஏன்னால் எனக்கு வந்து என் பிள்ளைக்காக இந்த பூனைக்குட்டியெல்லாம் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை முயற்சியும் பண்ணோம் எனக்கு ஹெல்த்துக்கு அது ஒத்துக்கலை உண்மை அதுதான் என் ஹெல்த்துக்கு ஒத்துக்கலைன்னதுமே என் குழந்த அதை ஓகேன்னு விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பூனைக்குட்டி வந்து அடிப்பட்டு ரோட்டில் கடந்து குழந்தையாக இருக்கும்போதே அது மேலே வண்டி யாரும் ஏற்றிட்டாங்க அதை ரோட்டில் பார்த்துட்டான் என் பையன் அதெல்லாம் கூட வீடியோஸ் இருந்துச்சு அதை திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே அதை எதுவும் பார்க்குறதில்ல அதுக்கு லேம்பின் பேர் வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட்டி போய் காப்பாற்றி எப்படி எப்படியோ கொண்டு வந்திருந்தோம் ஒரு ஒன் மந்த் இருந்தது அது இறந்து போச்சு அது இறந்தது என்னாலேயே தாங்கிக்க முடியாமல் இருந்தது என் பையனை நான் அதுலேருந்து மீட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போயும் அந்த பூனைக்குட்டியை தூக்கி ஒயிட்டி ஒயிட்டி இவ்வளோக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பூனைக்குட்டிக்கு அது கொஞ்சம் போய் என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான் போதுமா நான் கொஞ்ச நேது எனக்கு என் லேம்பிங் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு கைண்டே மகா என்ன பூனைக்குட்டி நான் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நான் அதிகமாக உங்கள்கிட்ட வீடியோஸில் காட்டுறதில்ல டெய்லி காலையில் நாய்க்கு தண்ணி வைக்கிறது சாதம் வைக்கிறது நைட்டும் சாதம் வைக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் ஃபுட்டு வேஸ்ட் ஆகும் ஆனால் ஆகும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இத்தனை உயிரினங்கள் இருக்குது பின்னாடி பூனைக்குட்டிங்க அவ்வளோ நாலு பூனைக்குட்டி வரும் அது டெய்லியுமே மூணு வேலை ரெண்டு வேலையும் நம்மக்கிட்ட மட்டும்தான் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதே போல் வெளியிலே ஒரு நாலஞ்சு நாயுங்க இருக்குது தெருநாயிங்க அவங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு அதனால் ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு உயிரினத்துக்கு ஃபுட்டு போயிடும் கீழே வீணாக குப்பையில் போகாது அதுதான் உண்மை அதனால் த என் பையனுக்காகவே இது எல்லாமே நான் பண்ணுறேன் எனக்கும் வந்து நாய் பூனை குட்டியெல்லாம் பிடிக்கும் ஆனால் இதை இவன் ரெகுலராக செய்வான் டெய்லி நைட் வந்து நாய்க்கு பூனை சாப்பாடு வைக்கிறது பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது இப்போ நம்ம நாய் கூட பார்த்திங்கன்னா என்கிட்டையும் வந்து கொஞ்சம் ஆனால் அந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயந்து போயிட்டோம் ஆனால் அவனையும் அவங்க அப்பாவையும் பார்த்தா கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து நல்லா சுரண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் நிற்கும் அது என்னன்னே தெரில அளவுக்கு அன்பாக இருப்பான் என் பையன் அது இந்த பூனைக்குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த இடத்துக்கு போனால் உண்மையாக மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது ஜாலியாக இருந்துச்சு இந்த பூனைக்குட்டி அப்புறம் ஒரு நாய்க்குட்டி ஒன்று எடுத்து வந்திருந்தாங்க அது அதையெல்லாம் பார்த்து ரொம்ப நேரம் இதுங்ககிட்ட மட்டுமே எங்களோட டைம் இருந்துச்சு இதுங்க ரொம்ப அசராமல் செம குவப்ரேட்டிவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முக்கியமாக அந்த பூனைக்குட்டியோட ஓனர் அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே நான் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் எனக்கு குழந்தைய ரொம்ப என் நம்ப பிள்ளையே மட்டும் இல்லை எல்லாரையுமே கொஞ்சம் விட்டாங்க அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தாங்க அந்த பூனைக்குட்டிங்களும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு

டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்ட இருக்குது அப்போயே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் மீட்டிங் என்னமோ வச்சுக்கோங்க அது போயிட்டு வரோம் இங்கே என்னன்னா இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு கிட்டிருந்து செய்ய சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே இப்போ இருக்கு அங்கே போனால் டூலி கூப்பினா அப் டவுனு கே சி இங்கே பார்த்தா எக்கச்சக்கமான கடை இருக்குது எடுத்து சூஸ் பண்ணுறதே தரேன் என்ன சூஸ் பண்றேன்னு அந்த அளவுக்கு கடை தியானமா சாப்பிடு பொரிச்ச பரோட்டா அப்படியா வேற மாதிரி

நசுக்கி சூப் வச்சு குடிச்சிருவேன் அவங்களது தான் போல அம்மா ஐயோ நசிக்க அப்படியே சூப் வச்சு குடிச்சிருவேன் நல்லா வளர்க்க மாட்டேன் இந்த இடத்துல உண்மையாகவே மனசுக்கு சந்தோஷமா தான் இருந்தது என் மகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமா இந்த பூனைக்குட்டி நாய்களால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ